கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். அக்டோபர் 30. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:4. அருமையான சகோதரரே, திருச்சபையை ஸ்தாபித்த ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலரோடு கூட இருந்த அவர்களுக்கு வழிகாட்டியவர் அதே வல்லமையின் ஆவியோடு இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். யூத யுக அறுப்பில் வழிகாட்டினவர் தற்போது சுவிசேஷ யுக அறுப்பிலும் முடிவு வரை நம்மோடு இருப்பார். அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த யூதாஸ் தட்டனாகிய அலெக்சாண்டர் எந்தேயும் எம்பிரேயும் பெற்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். ஆனால் இவைகளிலெல்லாம் தேவன் நமக்கு நன்மையாக வாய்க்க பண்ணுவார். இவைகளின் மூலம் அவருடைய கிருபையான வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். தற்கால ஜீவியத்திலே நமக்கு நிந்தையும் பாடும் உபத்திரவங்களும் சிறையும் ஏற்பட அனுமதித்தாலும் நமது ஆண்டவரின் பிரசன்னத்தையும் வல்லமையும் நாம் சந்தேகிக்கக்கூடாது. நாம் அடையப்போகும் மகிமைக்கு முன்பாக இந்த துன்பமும் சோதனையும் ஒரு பொருட்டல்ல. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு போல என்ன வந்தாலும் வரட்டும் என்போமாக என்பதே. ஆமேன்.